வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். 75வது குடியரசு தினம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு லட்டுடன் அசைவ பிரியாணி வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ. இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் விம்கோ நகர் அருகில் செயல்பட்டு வரும் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று 26/1/2024 காலை பள்ளி மாணவ மாணவியர்கள் முன்பு தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு வணக்கம் தெரிவித்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் லட்டுடன் அசைவ பிரியாணி வழங்கினார் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர். ஒவ்வொரு கைப்பிடி சோறு உண்ணும்போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். விவசாயம் தொழில் நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை வெற்றி செல்வி, உதவி தலைமை ஆசிரியை சித்ரா, பொறுப்பு தலைமை ஆசிரியர் பாலாஜி, ஆசிரியர்கள் செந்தில்குமார், காசி ஆகியோருடன் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் ராமநாதன், எஸ் டி சங்கர், ரமேஷ், வில்சன், எல்லப்பன், அலெக்ஸ், செல்வம், மாமன்ற உறுப்பினர்கள் கே பி சொக்கலிங்கம், பானுமதி சந்தர் ஆகியோருடன் ஏகா கார்த்திகேயன், பி எஸ் சைலஸ், புலல் ஜெகதீசன், கே கார்த்திகேயன், பண்ணை சந்திரசேகர், கொசப்பூர் ரவிச்சந்திரன், வாசு கருணாநிதி, விமல்தாஸ், சந்தான கிருஷ்ணன், பால உமாபதி, விஜய ராகவன், கலைஞர் நகர் பாபு, எஸ் கே இளங்கோ, கே எஸ் ஆனந்தன், பிரெட் சுரேஷ், மகிலன், கருணாநிதி, ஸ்ரீனிவாசன், சுந்தரம், தங்கவேல், டெய்லர் மணி, கோபி, மாரியப்பன், வாழப்பாடி செந்தில், சோமசுந்தரம், ஜே ஆர் டி சேகர், பரணிகுமார், கணேசன், எம் கே எஸ் கார்த்திக், எம் எல் வேலன், ராஜேந்திரன், பிரேம்குமார், ரவி, கார்கில் நகர் கஜா, அன்பு, இப்ராஹிம் பாய், சண்முகம், இளங்கோ, அன்பு செல்வம், மகேந்திரன், செல்வம், குமரன், கேசவன், புனிதா, சந்திரலேகா, பவானி, மாரியப்பன், சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.